Taste the daily. கோவை மாவட்டம் தொண்டமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேடப்பட்டி குறும்புபாளையம் பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பேரூர் ஒன்றிய கழக செயலாளர் ராஜா என்கிற ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, கோவை மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் 50 ஆண்டுகால வளர்ச்சியை கொடுத்தோம் என்றும், கோவை மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற சாலைகள், பாலங்கள் என அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கோவை மாவட்டத்தையே மாற்றி காட்டியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கோவை மாவட்டத்துக்கு நம்ம கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்தவர் எடப்பாடி. 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கேட்ட திட்டங்களை கூட கோயம்புத்தூர் கொடுத்திருக்கிறோம். நெஞ்ச நிமித்தில் காலர் தூக்கிட்டு நாங்க சொல்லுவோம், அந்த தகுதி எங்களுக்கு தான் உண்டு, எங்க மக்களுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் உண்டு. நாங்க திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், திட்டங்களை கொடுத்துட்டு ஓட்டு கேட்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா பாலங்களும் கட்டிட்டோம், கிராமங்கள் மட்டுமல்ல விவசாயிகள் போற ரோடு கூட எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். ஆதிஆர் கொடுத்திருக்கிறோம், ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தோம். இப்ப 3 வருஷம் ஒரு வீடு கட்டி கொடுக்கல, அது சொல்லிட்டே போலாம். கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டுகளில் வளர்ச்சிகள், சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம் என்று கோயம்புத்தூர் முக்கிய சாலைனா ஒரு 6-7 சாலை தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொண்டாமுத்து ரோடு, சிறுபாணி ரோடு, அதே போல பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சத்தி ரோடு, திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். அத்தனை சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு மேட்டுப்பாளையம் உட்பட அகலப்படுத்தப்பட்டு போடப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கப்பட்டது. திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் வெண்பேடு, இல்லலூர், காயர் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச் சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மாப்பேரவை மாவட்ட செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், இளைஞரணி மாவட்ட செயலாளர் பையனூர் ஆர் கே குமார், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கோவலம் எம் பாஸ்கர், இளைஞரணி மாவட்ட செயலாளர் எஸ் எம் சங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எஸ்ஆர் கேட் பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் அரக்கோணம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் சு ரவி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் திருவேற்காடு பா சீனிவாசன், கழக அமைப்பு செயலாளர் வீரகனார், சிதம்பரம் கோ ஜெயவேல், கழக பேச்சாளர், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் சாம்குமார் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை பற்றோடு காரையார் கோவில் தெருவில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன், விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை 3 முறை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒரத்தூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கீரப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ்பி கருப்பன் தலைமையிலும் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் ராஜலட்சுமி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருள்மொழி தேவன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் ஒன்றிய அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட அம்மாப்பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், ஒன்றிய கழக செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, சி என் சிவபிரகாசம், சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.